தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம வந்து சந்திக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நிறைய வேலைகள் இருந்தனால இடையில் என்னால் வீடியோவும் கொடுக்க முடியல, சாரி. ஸோ சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். மெயினாக வந்து இப்போ 2021 நீட் எக்ஸாம் எழுதி முடித்த மாணவர்கள் காலேஜில் போய் நிறைய பேர் சேர்ந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்கு, ரீஅட்மிஷன் ப்ராசஸ், ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பற்றி அப்டேட் வந்து இப்போதைக்கு நமக்கு பெருசாக இல்லாததுனால பெருசாக நானும் வந்து வீடியோ கொடுக்கல. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த வருடம் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது 2022-2023 இந்த அகாடமிக் இயரில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு பேசிக் ஒரு நீட் எக்ஸாமில் எப்படி என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும், எக்ஸாம் எப்போ வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதே போல் இதனுடைய மினிமம் எலிஜிபிலிட்டியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, ஏஜ் க்ரைட்டீரியா என்ன, என்ன பேட்டர்னில் எக்ஸாம் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் மெயினாக சொல்ல போகிறது. இப்போ ஏற்கனவே டாக்டருக்கு படிச்சிருக்கிற மாணவர்கள், நீட் எக்ஸாம் எழுதி முடித்து நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்கிற மாணவர்களுக்கு இது வந்து புதுசாக தெரியாது. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்து வரப்போகிற மாணவர்களும் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும். சரி, ஃபஸ்ட்டு வந்து புதுசாக வரப்போகிற மாணவர்களுக்கு முக்கியமாக நீட் எக்ஸாம் பற்றி அப்போ ஒரு பேஸ் நாலேஜ் கண்டிப்பாக வேணும், ஒரு பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுனால மெயினாக இப்போ நான் சொல்ல போகிறது. ஸோ இது தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. பட் இது ஃபஸ்ட்டு வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம்னால் என்ன, எதுக்காக நடத்தப்படுது, ஏன்னா இது நான் மட்டும் சொல்லலை, இதை சொல்ல வரணும்னு கூட சொல்லலை. சில மாணவர்கள், அதாவது இந்த அடுத்த வருடம் எழுத போகிற மாணவர்கள், வரப்போகிற நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் கேட்ட கொஸ்டின்குரிய ஆன்சரும் இது தான். ஸோ வாட் இஸ் நீட் அப்படின்னு சொல்கிறது, நீட் எக்ஸாம் எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டும் சரி இந்தியா முழுக்க சரி, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் மெயினாக வந்து இந்த மூணு. ஸோ அதெல்லாம் வெட்டினரிக்கும் இருக்குது, பட் இருந்தாலும் மெயினாக வந்து இந்த எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கும், அதாவது டாக்டராக எம்பிபிஎஸ் படிக்கணுன்றதுக்கு, அதே போல் டாக்டராக பிடிஎஸ் பல் மருத்துவம் படிக்கிறதுக்கு, அதே போல் இயற்கை மருத்துவம் அதாவது ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுஷ் கோர்சஸ் கீழே வந்து நமக்கு ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இது எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ இதற்கும் வந்து நீட் எக்ஸாம் அவசியம். ஸோ எம்பிபிஎஸ் படித்தாலும் நீட் எக்ஸாம் வேணும், பிடிஎஸ் பல் மருத்துவம் படித்தாலும் நீட் வேணும். அதே போல் இப்போ நான் சொன்ன ஆயுஷ் கோர்சஸில் எந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படித்தாலும் கண்டிப்பாக நீட் என்பது அவசியம். இந்த ஆயுஷ் கோர்சஸில் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கு மட்டும் நீட் தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்தது இந்த நீட் எக்ஸாம் யார் நடத்துகிறாங்கன்னா, என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிற என்டிஏ வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாகலாம் வந்து நமக்கு சிபிஎஸ்இ தான் நடத்திட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து என்டிஏ வந்து டேக் ஓம் பண்ணி என்டிஏ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படுகின்ற இந்த நீட் எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீட்டு அது என்டிஏவோட வெப்சைட்டில் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, ஒன்றுமே இல்லை, உங்கள் பேர், அப்பா பேர், அட்ரஸ், டீட்டெயிலாம் நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், பேமெண்ட் கட்டி முடிக்கணும். இதற்கிடையில் சில டாக்குமெண்ட்டு, உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக அப்புறமா வர வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும், ரைட்டுங்களா? சரி, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, நம்ம அடுத்து படிக்கணும். பேட்டர்ன் எப்படி இருக்கும், போர்ஷன் எப்படி இருக்கும், என்ன சப்ஜெக்ட் வரும். ஸோ பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா, பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 720 மார்க்குக்கு எக்ஸாம் வருது. ஸோ 720 மார்க்கில் 180 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். 180 கொஸ்டின்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 720 மார்க் வந்து டோட்டலாக வரும். ஸோ இந்த 720 மார்க்கில் நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து பாட்னி, ஸுவாலஜி ரெண்டுமே உள்ளே வந்துடும். அவங்க ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 + 15 அப்படின்னு சொல்லி வரும். 35 கொஸ்டின்ஸ் + 15 கொஸ்டின்ஸு, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அப்படின்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு ஒரு ஒரு செக்ஷன்லையுமே நீங்கள் 45 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். 45 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. அந்த பர்டிகுலர் செக்ஷனில், அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் 180 மார்க் உங்களுக்கு வரும். ஃபிசிக்ஸில் 180 மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் 180 மார்க்கு, பயாலஜியில் 360 மார்க் வரும். ரைட், ஏன்னா அதில் ரெண்டு சப்ஜெக்ட் உள்ளடங்கியிருக்கு இல்லையா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் உங்களுக்கு தெரியும், அண்டு ரெண்டு சப்ஜெக்டாக உள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து பாட்னி, ஸுவாலஜி ரெண்டுமே இருக்கும், 45 45.
ஸோ இதுக்கு வந்து 360 மார்க்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் 720 மார்க்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு குறைந்தது, இப்போ நம்ம 10th படிக்கிறீங்க, ப்ளஸ் டூ படிக்கிறீங்கன்னா ஒரு 500-600 மார்க்குக்கு நான் இவ்வளோ எடுத்தா பாஸு, 500 மார்க்குக்கு 35 எடுத்தா பாஸு அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கு எவ்வளோ எடுத்தா பாஸு அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் வந்து இது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ போன வருடம்லாம் பார்த்து போன வருடம் அதுக்கு முன்னாடி வருடம்லாம் வந்து மிக குறைவாக தான் இருந்தது, 130-125 அந்த மாதிரி ரேஞ்சு எடுத்தால் நமக்கு பாஸ்ன்ற மினிமம் பாஸ்ன்ற ரேஞ்செலாம் இருந்தது. பட் அடுத்த வருடம் எப்படி வரும்னு தெரியாது, வரப்போகிற வருடம் எப்படி வரும் நமக்கு தெரியல, இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இந்த மினிமம் நம்ம பாஸ் மார்க் எடுத்தால் நமக்கு போதுமான நிச்சயமாக பத்தாது. நீங்கள் ஒரு MBBS டாக்டர் ஆகணும்னா குறைந்தது அந்த கட் ஆஃப் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்ம பேச போகிறோம் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்கள் எல்லாமே. இந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பெண் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு, இந்த மதிப்பெண் வரைக்கும் எந்த மதிப்பெண் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கோ லாஸ்ட்டாக அதுதான் வந்து கட் ஆஃப், ரைட்டுங்களா? ஸோ அந்த மதிப்பெண் கீழே இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, ஒரு ஓசி கேட்டகரியில் இருக்கிறீங்க, பிசியில் இருக்கீங்க, பிசிஎம்மில் இருக்கீங்க, எம்பிசியில் இருக்கீங்க, எப்படி எடுத்துட்டாலும் எம்பிசி கேட்டகரியில் இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், ஒரு வந்து 580 மார்க் நான் எடுத்திருக்கேன், 580 வரைக்கும் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கேன்னா அந்த 580 மார்க் எடுத்த வரைக்கும் தான் சீட்டு கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் எதுவும் சீட்டு கிடைக்கல. அந்த 560 அந்த 580 சொல்கிறாங்களே அதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் பாஸ் பண்ணால் இதில் பத்தாது, நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு மதிப்பெண் எடுக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும், நீங்கள் வந்து இன்னும் ஸ்கூலில் கோச்சிங் கொடுத்தா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மூணு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கம்பல்சரி ஃபுல்லாக தரவு பண்ணணும். 11th 12th முக்கியமாக 11th சப்ஜெக்ட் 12th சப்ஜெக்ட் ரெண்டுமே சேர்த்து CBSE பேஸ்டு சிலபஸ் இருந்தால் எடுத்து வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஸோ இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒர்க்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய யூடியூப்பில் இருக்கும், இதெல்லாமல் கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிக்கலாம், உங்கள் ஸ்கூலில் கோச்சிங் கொடுப்பாங்க அதை வச்சு படிக்கலாம், நிறைய வழிகாட்டு முறைகள்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது புரிய வரும், தெரியும். இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க சார், இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும், ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் மாதங்களில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டங்களால் நமக்கு நிறைய தள்ளி போச்சு, அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் ஒவ்வொரு வருடமும் நார்மலாக வந்து ஜூன் மாதம் நமக்கு ஒரு சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும், சண்டே அன்னைக்கு தான் த்ரூட் இந்தியா முழுக்க நடக்கும். வருடத்திற்கு வந்து 1,500,000 மேற்பட்ட மாணவர்கள், 2,000,000 மேற்பட்ட மாணவர்கள் கூட வந்து ஒவ்வொரு வருடமும் எழுதிட்டுருக்காங்க. ஸோ அந்த அத்தனை மாணவர்களுக்குமே சேர்த்து நம்ம போட்டி போடணுமானால், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களோட போட்டியானது இருக்கும். ஆல் இண்டியா கோட்டான்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது ஸ்டேட் கோட்டான்னு ஒன்று இருக்குது. இந்த ஆல் இண்டியா கோட்டானா 15%, அதை நீங்கள் 15% சீட்டை எடுத்து அதை வந்து ஆல் இண்டியாவுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதாவது த்ரூட் இந்தியாவில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும் எந்த காலேஜிலும் நீங்கள் போய் படிக்கிற மாதிரி இருக்கும், அதற்கு உண்டான 1%, 15%. மீதி இருக்கிற 85% 100-100 15 போயிடுச்சு ஆல் இண்டியா கோட்டாக்கு, மீதி இருக்கிற 85% வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் நடத்துவாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற 37 மெடிக்கல் காலேஜ், 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இது இல்லாமல் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து இவங்க கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த 85% தான் பெரும்பாலும் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் எல்லா வரைமுறையும். இதில் மினிமம் வந்து 17 கம்ப்ளீட் ஆகிருக்கணும் December 31st, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 17 கம்ப்ளீட் ஆகிருக்கணும் December 31st, குறைந்தபட்சம் 50% மதிப்பெண் நீங்கள் ப்ளஸ் டூவில் எடுத்திருக்கணும், அப்படின்னா நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். சார் நான் 40% தான் எடுத்திருக்கேன்னா எலிஜிபிள் கிடையாது. ஆனால் 40 யாருக்கு எலிஜிபிள்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, அல்லது வந்து NCL OBC சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீதி எல்லா கேட்டகரியில் இருக்கிற மாணவர்களுக்கும் குறைந்தது 50% மதிப்பெண் எடுத்திருக்கணும். தீஸ் ஆர் ஆல் கேட்டகரிஸ் ஃபார் குவாலிஃபிகேஷன் ஃபார் நீட் எக்ஸாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேசிக் விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக நான் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னென்னலாம் இப்போ பேட்டர்ன் இருக்குது, அதுக்கு போர்ஷன் எப்படிலாம் கேட்பாங்க, எந்த மாதிரி டாப்பிக்கில் எடுத்து படிக்கணுன்ற பற்றிய விவரங்கள்லாம் தொடர்ச்சியாக நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ 2022-2023 படிக்க போகும் மாணவர்கள் வந்து அட்வான்ஸ் விஷஸ் நான் இப்போவே நம்ம தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.